ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களுக்கு பீரியட் மிஸ் ஆனதுக்கு அப்புறமா, அதாவது உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகி ஒரு 5 days இல்ல 2 days இல்ல 1 week பீரியட் தள்ளி போயிருக்கு, அந்த டைம்ல நாங்க எப்படி எல்லாம் இருக்கணும், எந்த மாதிரி எல்லாம் உணவுகள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல வந்திருந்தது. ஸோ அதுக்கான பதில தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இப்போ பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றோம் அப்படின்னா, ஓவுலேஷன் டைம்ல நம்ம மோஸ்ட்லி ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். அந்த ஓவுலேஷன் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு என்ன செய்யும் நெக்ஸ்ட் அப்படின்னா, பீரியட் மிஸ் ஆகும். இந்த பீரியட் மிஸ் ஆகிற டைம்ல நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணும் போது ஒரு சில யோகா எக்ஸசைஸ் எல்லாம் நம்ம பண்ணலாம் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம். ஸோ உங்களுக்கு பீரியட் மிஸ் ஆகிட்டு அப்படின்னா, இந்த டைமில் நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஒரு 2 weeks வெயிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ரெக்னென்சியா இல்லை அடுத்து உங்களுக்கு பீரியட் ஆகிட்டா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை கண்டினியூ பண்ணலாம். ஸோ முதல் விஷயம், இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து கன்சீவ் ஆகணும் அப்படின்னா ரொம்பவே முக்கியம். ஸோ இன்டர் கோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம், உங்களுக்கு ஓவுலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் சரி, உங்களுக்கு பீரியட் மிஸ் ஆனதுக்கு அப்புறமும் சரி, நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து இருக்கிறத மோஸ்ட்லி வந்து அவாய்ட் பண்ணணும். இது வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். ஏன் அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து நீங்கள் பீரியட் மிஸ் ஆனதுக்கப்புறம் உங்கள் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்துருந்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல ஏர்லி ப்ரெக்னென்சி லாஸ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணுங்கள். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு டவுட்டு, ஓவுலேஷன் அப்போது ஸ்டெப்ஸ் ஏறலாமா இறங்கலாமா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பீரியட் மிஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் ஏறலாமா இறங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இதை பற்றி ஒரு விரிவான வீடியோ வந்து நம்ம சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுவோம். பட் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, போகலாம், போகாமலே இருக்கக்கூடாது, அசையக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. ப்ரெக்னென்சியில் எல்லாமே பண்ணலாம், பட் உங்கள் நாள் தள்ளி இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையுமே ஓரளவு லிமிட்டாக பண்ணுங்கள், அதுதான் பெட்டர். ஸ்டெப்ஸ் வந்து ஏறலாம், பட் ஒரு நாளைக்கு 2 தடவையோ 3 தடவையோ ஏறி நீங்கள் இறங்கிக்கலாம், பட் அதே வேலையாக வச்சுக்கக்கூடாது. இதுதான் வந்து இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க, ஸோ அவங்க ஸ்டெப்ஸ் ஏறி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம். அந்த மாதிரிலாம் இருக்குன்னா நீங்கள் பண்ணலாம், அதையே பண்ணக்கூடாது. இதுதான் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்ததை பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான ஒரு டவுட் அப்படின்னா, நிறைய பேர் வந்து இதை கேட்குறீங்க, ட்ராவல் பண்ணலாமா, ஒரு எமர்ஜென்சியாக இருக்குது பண்ணலாமான்னு கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பாக பண்ணலாம், பட் இந்த இடத்துல வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே முக்கியம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பீரியட் வந்து மிஸ் ஆகி ஒரு 2 weeks நீங்கள் எங்கேயுமே போகாமல் இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். பைக்கில் போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, இப்போ ரோட்லாம் வந்து மீடு பள்ளமாக இருக்கலாம், ஸோ குழுங்கள் ஏற்படலாம், அந்த மாதிரி டைமில் இது பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, ஒரு சேஃப்டிக்காக தான், பட் ஆனால் நீங்கள் எமர்ஜென்சி அப்படின்னா ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணலாம், அது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். அது மாதிரி காரு இந்த மாதிரியான விஷயங்களே பண்ணலாம், பட் மோஸ்ட்லி பைக் ட்ராவலை அவாய்ட் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, வெயிட் தூக்குறது. ஸோ வெயிட் தூக்குறது உங்களுக்கு ஓவுலேஷன் டைமும் சரி, பீரியட் மிஸ் ஆன டைம்லையும் சரி, இந்த வெயிட் தூக்குறது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ அப்படி உங்களுக்கு வந்து வெயிட் தூக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை வீட்டில் யாராச்சும் பெரியவங்களை கூப்பிட்டு நீங்கள் தூக்க சொல்லுங்கள், அதுதான் வந்து பெட்டர். ஸோ இந்த டைமில் வேண்டாம். சில பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்பீங்க, அக்கா நாங்கள் இதெல்லாம் செஞ்சே தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அப்படின்னு கிடையாது, நமக்கு வந்து நேச்சுரலாக உருவாகக்கூடிய அந்த குழந்தை எந்த ப்ராப்ளமும் இல்லை, கன்சீவ் ஆகிருக்கீங்க அப்படின்னா அந்த எதாலையுமே வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து அந்த கரு களைய மாட்டாங்க, ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. பட் ஏதாச்சும் ஒரு டிஃபிகல்ட்டியோட கன்சீவாக இருந்தீங்க, ஒருவேளை நமக்கு தெரியல அப்படின்னா, அந்த இடத்துல இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா அபார்ட் ஆகாமல் நம்ம வந்து பாதுகாக்கலாம். அதுக்காக தான் இந்த விஷயங்கள். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயங்க, நல்ல ஹெல்த்தி ஃபுட்ஸாக நீங்கள் எடுத்துக்கணும். நம்ம சேனலே ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் முக்கியமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நான் உங்களுக்கு கை காலில் கொடுக்குறேன், மறக்காம பாருங்கள். அந்த மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும். மோஸ்ட்லி வந்து ஹீட் தரக்கூடிய பொருட்களை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணால் போதும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பப்பாளி, நண்டு, இறால் சாப்பிட்றத மோஸ்ட்லி வந்து இந்த 2 weeks நீங்கள் சிக்கன் சாப்பிட்றத மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணலாம். குறிப்பாக சொல்லணும்னா பிராய்லர் சிக்கன் இது எல்லாமே வந்து நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். அன்னாசி, மாம்பழம் இந்த மாதிரியான பழங்கள்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து எல்லா உணவுகளையும் எடுத்துக்கலாம். இந்த ஹீட் தரக்கூடிய பொருளை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அடுத்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் தாங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஓவுலேஷன் நடந்தாலும் சரி, முடிஞ்சாலும் சரி, அதே மாதிரி பீரியட் தள்ளி போயிருந்தாலும், நீங்கள் வந்து நல்ல தண்ணி வந்து இன்டேக் பண்ணுறது ரொம்பவே நல்ல விஷயம். இந்த தண்ணி வந்து நீங்கள் குடிக்கிறனால உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீர்ச்சத்து வந்து நிறையவே கிடைக்கும். அதனால் தண்ணி இந்த டைமில் நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்.
நிறைய உங்களோட வெயிட் ஏற்ற மாதிரி தண்ணி நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 2 லிட்டராவது குடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஓரளவுக்கு எல்லா விஷயங்களும் நான் வீடியோவில் கவர் பண்ணியிருப்பேன். அக்கா இது எல்லாத்தையும் செஞ்சே தான் ஆகணுமா அப்படின்னு கிடையாது, உங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டிக்காக தான் இந்த விஷயங்கள். இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.